வெயிட்னா என்ன இட் இஸ் த கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் எக்ஸ்டர்டட் ஆன் த பாடி டியூ டு த எட்ஸ் கிராவிட்டி அலோன் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கும் இது நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் பண்ணும் இது என் இந்த பாயிண்ட் மட்டும் நான் என்னங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ ஒரு ஒன் கேஜி ரைஸ் எடுத்துக்கிறீங்க இந்த ஒன் கேஜி ரைஸில் ஒரு தௌசண்ட் கவுண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுக்கிடுவோம் ஒரு ஆயிரம் அரிசி அதில் இருக்குது அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கிடுவோம் இப்போ இந்த ஆயிரம் அரிசி அப்படிங்கிறது எங்கே போனாலும் மாறாது பூமியோட எந்த இடத்துக்கு நீங்கள் கொண்டு போனீங்கனாலும் அந்த ஆயிரம் அரிசி அப்படியே இருக்கும் ரைட் வேறு பிளானட்டுக்கு கொண்டு போனாலும் அந்த ஆயிரம் அரிசி அப்படியே தான் இருக்கும் அது வேறு ஒரு பிளானட்டாக இருக்கலாம் அல்லது மூணாக இருக்கலாம் ஸோ நீங்கள் எங்கே கொண்டு போனீங்கனாலும் அந்த அளவு வந்து மாறாமல் அப்படியே இருக்கும் இது தான் மாஸ் ஆனால் வெயிட்னால் என்ன அப்படின்னா இப்போ இந்த ஒன் கேஜி ரைஸ் பூமியில் இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிடுவோம் பூமிக்கு மேலே இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுக்கணும் ஏர்த்து மேலே எர்த்து மேலே இருக்கக்கூடிய எல்லா பொருள் மேலேயும் ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி நைன் பாயிண்ட் எயிட் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் செயல்படுது அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் அப்போ இந்த ஒன் கேஜியையும் அந்த நைன் பாயிண்ட் எயிட்டையும் மல்டிப்ளை பண்ணி வர்ற வேல்யூ தான் வெயிட் ஓகே ஸோ இதே இது இந்த அரிசியை நம்ம மூனில் கொண்டு போய் வைக்கிறோம் அப்படின்னா மூனோட ஆக்சிலரேஷன் எவ்வளோ அப்படின்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் சம்திங் தான் அப்போது இந்த ஒன் கேஜி கூட ஒன் பாயிண்ட் சிக்ஸை தான் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணும் ஸோ இந்த இப்போ பூமியாக இருந்தால் அதே ரைஸ் ஒன் கேஜி ரைஸ் பூமியில் இருக்குது ஒன் கேஜி இன்ட்டு நைன் பாயிண்ட் எயிட் அதே அதே அரிசி அதே அளவுல ஒன் கேஜியை மூணில் கொண்டு போய் வைக்கிறோம் அங்கே உள்ள ஆக்சலரேஷன் மூணோட ஆக்சிலரேஷன் எவ்வளோ அப்படின்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் தான் அது ஒவ்வொரு பொருள் மேலேயும் அது எவ்வளோ ஆக்சலரேஷனை செயல்படுத்தும் அப்படின்னா இவ்வளோ தான் செயல்படுத்தும் அது ஒன் பாயிண்ட் சிக்ஸ் அப்போ அந்த ஒன் கேஜி கூட ஒன் பாயிண்ட் சிக்ஸ் தான் என்ன செய்யணும் மல்டிப்ளை பண்ணணும் அப்போ இங்கே பெரிய வெயிட்டாக தெரிகிற ஒரு பொருளை மூணில் கொண்டு போய் வச்சோம் அப்படின்னா அவ்வளோ வெயிட்டாக என்ன செய்யாது அப்படின்னா தெரியாது ஸோ இதுக்கு பேர் தான் வெயிட் ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மட்டும் எல்லாருக்கும் கொஞ்சம் கன்ஃப்யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் மற்ற பாயிண்ட்ஸ்லாம் ரொம்ப ஈஸி தான் ஸோ அதெல்லாம் ஈஸியாக என்ன செஞ்சுக்கலாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மட்டும் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க இப்போ கொஞ்சம் புரிஞ்சு போகிறீங்க ரெண்டாவது பாயிண்ட் என்ன மாசோட எஸ்ஐ யூனிட் என்ன கிலோகிராம் அண்டு அட் த சேம் டைம் வெயிட்டோட எஸ்ஐ யூனிட் என்ன அப்படின்னா இட் இஸ் ஏ நியூட்டன் ஓகே ஸோ அந்த அந்த பாயிண்ட் ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சிருக்கும் மூணாவது பாயிண்ட் மாஸ் இஸ் எ ஸ்கேலார் குவான்டிட்டி அண்ட் வெயிட் இஸ் த வெக்டார் குவான்டிட்டி ஸோ இதுவும் ஒரு ஈஸியான பாயிண்ட்டு நாலாவது பாயிண்ட்டு மாஸ் ஆஃப் த பாடி ரிமைன்ஸ் சேம் அட் எனி பாயிண்ட் அட் ஆன் த எர்த் இது நான் ஃபஸ்ட் பாயிண்ட் சொல்லும் போதே நான் என்ன சொல்லியிருந்திருப்பேன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஆனால் பூமியோட வேற வேறு இடத்துக்கு கொண்டு போகும்போதே இந்த வெயிட் வந்து என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா மாறும் ஏன்னா நமக்கு நல்லா தெரியும் போலார் ரீஜியனில் ஒரு ஒரு ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி அதோட வேல்யூ வேறையாக இருக்கும் அண்டு மற்ற ரீஜியன்லலாம் ஃபுல்லாக ஈக்குவேட்டார் ரீஜியன்லெலாம் வேறு வேல்யூ இருக்கும் அந்த வேல்யூ மாறுறதுனால இந்த வெயிட்டே வந்து போலார் ரீஜியனில் கொஞ்சம் அதிகமாகவும் மற்ற மற்ற ரீஜியன்ஸ்லாம் கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கும் ஸோ இதுதான் இந்த நாலு பாயிண்ட் ஸோ இந்த நாலு பாயிண்ட்டை மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன் நீங்கள் டேபிளர் காலம் மாதிரி மேக் பண்ணி படிங்க அப்போ தான் ஈஸியாக இருக்கும் மாஸ் It is the quantity of matter contained in the body. Weight, it is the gravitational force exerted on the body due to the Earth's gravity alone. Mass, Randolph point, mass is a scalar quantity, weight is a vector quantity. Third point, mass of the unit kilogram and weight of the unit Newton. And fourth point, mass of body remains the same at any point on the Earth. பட் வெயிட்டில் வந்து வெயிட் ஆஃப் த பாடி வேரீஸ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ் ஆன் த எர்த் ஸோ இந்த நாலு பாயிண்ட்டை மட்டும் தெளிவாக எழுதுங்க தேங்க்யூ